மூச்சு பயணம் என்று இன்றைய தியானத்தின் தலைப்பு காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23. அநேக ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாடக நடிகர் ஒருவர் அமெரிக்க தேசத்திற்கு சென்றார். சில மாதங்கள் அங்கு தங்கியிருந்து தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தினார். விரைவிலேயே அவருக்கு பெயரும் புகழும் சம்பாத்தியமும் கிடைத்தது. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வரை சம்பாதித்து விட்டார். இந்த பணத்தை பத்திரப்படுத்த வேண்டும் என்று நினைத்து ஒரு வைரத்தை வாங்கினார். அந்த வைரத்தை தன்னுடைய பையில் கவனமாக வைத்து கொண்டார். விமானம் இல்லாத அக்காலத்தில் கப்பலில் தான் பயணம் செய்ய முடியும். இந்தியாவிற்கு வர குறைந்தது 2 மாதங்களாவது ஆகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கப்பலில் பயணித்து கொண்டிருக்கும்போது அவருக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த கப்பலில் 250 பேர் பிரயாணம் பண்ணுகிறார்கள். இப்பொழுது இவர்கள் மத்தியிலும் நம் நடிப்பு வித்தையை காட்டி பணம் சம்பாதிக்கலாம் என்று நினைத்தார். ஒவ்வொரு நாளும் மாலை வேளையிலே மக்கள் பொழுதுபோக்கிற்காக கப்பலின் மேல்தளத்தில் அமர்ந்திருப்பதுண்டு. அவர்களிடத்தில், "நான் உங்களிடத்தில் என்னுடைய நடிப்பு திறமையை காண்பிக்கப் போகிறேன்" என்று சொல்லி தன்னிடத்தில் இருந்த வைரத்தை கையில் எடுத்தார். அதை தூக்கி போட்டு வித்தைகளை காண்பிக்க ஆரம்பித்தார். இந்த வைரத்தை பார்த்தவர்கள், "இது அழகாக இருக்கிறது, நன்றாக ஒளி வீசுகிறது" என்று சொல்லி பாராட்டி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அதை மிக உயரத்தில் தூக்கி எறிந்தான். திடீரென்று ஒரு பெரிய காற்று அடித்தது. கப்பல் ஆட ஆரம்பித்தது. வைரத்தை பிடிக்க முயற்சி செய்தபோது அந்த வைரம் கடலில் விழுந்துவிட்டது. நன்றாக சிரித்து கொண்டிருந்த அந்த நடிகர் தன்னுடைய அறைக்குள் போய் சுருண்டு படுத்து கொண்டார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. சில மாத கால உழைப்பின் பலனை இழந்து போனார். சிம்சோனுக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்யும் அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அவனோ விபசாரியின் மடியிலே தேவன் கொடுத்த வல்லமை எல்லாம் இழந்து விட்டான். வேதம் சொல்லுகிறது, பிலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள் என்று. இன்றும் அநேகர் ஆண்டவர் கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற இரட்சிப்பை அசட்டையாக எண்ணி பாவத்திலே விழுந்து விடுகின்றனர். இரட்சிப்பு என்பது ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம். இரட்சிப்பை இழந்தால் பரலோகத்தையும் இழந்து விடுவோம். வேதம் சொல்லுகிறது, அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். இன்றைக்கும் நம்முடைய இரட்சிப்பை இழந்து நரகத்திற்கு போய்விடாதபடி கவனமாயிருப்போம். பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். ஆமேன்.